கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க நடத்துகின்றது பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கருத்துக்களை மிக முயற்சி அடைகிறோம் செய்திகள் ஒவ்வொன்றுமே யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து செய்திகளை மீண்டும் மீண்டும் கேட்டு பயன்பெறும்படியாக கர்த்தரி நாமத்தினாலே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் நல்லது பிரியமானவர்களே இன்று நாளிலும் கூட மாரநாதா கர்த்தர் வருகிறார் இதை பற்றிய ஒரு செய்தியை நாம கேட்க போகிறோம் பைபிள் முழுவதும் பைபிள் நெடியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நபராக இருக்கிறார் ஆதி இருந்து மல்கியா வரைக்கும் கிறிஸ்து மேசியா வருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு மார்க் லூக்கா யோவான்ல மேசியா வந்துவிட்டார் அப்போது சில நடவடிக்கைகளிலிருந்து வெளிப்படுத்து வரைக்கும் மேசியா மீண்டும் வருகிறார் இதுதான் பைபிளுடைய சாராம்சம் ஸோ ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களாக எழுதப்பட்ட பைபிளில் சொல்லப்பட்ட மைய கருத்து கிறிஸ்துவை பற்றியது மைய புள்ளி ஏசு கிறிஸ்துவே ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையை குறித்தும் ஏசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார் என்பதை குறித்தும் பைபிள் ஆழமாக தெளிவாக சொல்கிறது இந்த நாளிலும் கூட கர்த்தர் வருகின்றார் என்ற செய்தி நாம் படிக்க இருக்கிறோம் பைபிளுடைய வெளிச்சத்தில் நாம படிக்க இருக்கிறோம் ஏசு கிறிஸ்தனுடைய வருகை குறித்து தவறான போதனைகள் கள்ள போதனைகள் செய்யப்படும் என்று ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னா இதோ கிறிஸ்து அங்கே இருப்பார் அங்கே வருகிறார் என்று சொன்னால் போகாதீங்க இங்கே இருக்கிறார்ன்னு சொன்னால் போகாதீங்க எப்படி அவர் வருகை குறித்த தவறான போதனை செய்யப்படும் சொல்லப்படும் என்று அவரே சொல்லியிருக்கிறார் அப்போ சொல்ற ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து அவர் பரமேறி சென்றபொழுது தேவதூதர்கள் வந்து நின்று அப்போஸ்தலர் நடுவே நின்று பேசுறாங்க கலிலேயராய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் இந்த இயேசுவானவர் எப்படி பரலோக நோக்கி சென்றாரோ அப்படியே மீண்டும் வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாடு முழுவதிலும் நாம் தேடி என்றால் இயேசு மீண்டும் வருகிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் வருகை பற்றி சொல்லும் பொழுது சில இடங்கள்ல அவர் வருகை திருடன் வருகிற விதமா இருக்கும் என்பதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இயேசு ரகசியமா வருவார் என்று கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா திருடன் ரகசியமா தான் வருவான் அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருடன் அப்படின்ற பதம் திருடன் எப்பொழுதும் வருவான் என்று உங்களுக்கு தெரியாதபடினாலே இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுதும் வருவார் என்று தெரியாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாறாக அவர் ரகசியமா வருவார் அப்படின்னு சொல்லப்படலை ஏன்னா கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவார் பிரதானத்துமே சத்தத்தோடு வருவார் தேவ எக்காலத்தோடு வருவார் அவரை குத்துணை எல்லாரும் வர பார்ப்பாங்க இப்படிதான் பைபிள் நெடுகா பேசப்பட்டிருக்க சோ இதே போன்ற ஒரு போதனை புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்துல தசுலோனிக்க சபையில இருந்துச்சு சோ அவங்க மனதில இருந்த இயேசு இயேசுகிரிஸின் வருகையை குறித்த சந்தேகங்களை கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் வழியாக திசுலோனிக்கு நிறுவனங்களை அப்போ பௌர்ல் எழுதுகிறார் அதிலிருந்து கிறிஸ்டின் வருகை குறித்த ஒரு பாடத்தை ஆயப்படுத்தலாம் நம்முடைய செய்தியாளர் கிருவிழாஜி பத்திரிகை ஆசிரியரும் இயக்குநருமான போதிகர் திலமொட்டாட்சி அவர்கள் பெரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக மக்கள் மத்தியிலே காலம் கடைசி என்னமோ முடிவு வரப்போகுது உலகம் இப்படி மோசமாக போயிட்டு இருக்கு உலகத்துக்கு முடிவு காலமோ அப்படின்னு எல்லாருடைய வாயிலையும் பொதுவான இந்த மாதிரி வார்த்தைகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது அடிக்கடி பேசப்படுகிறது சரி மனிதன் இப்பொழுதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை வார்த்தையிலாவது நினைத்து பார்ப்பதை நினைத்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆம் இந்த வானமும் பூமியும் ஒரு நாளில் இல்லாமல் போக போகிறது மனிதருடைய வாழ்க்கை இந்த பூமியினுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஹால்ட் அப்படின்னு சொல்ற நிறுத்தம் என்று ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகிறது ஏன் இதை இந்த வேலை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் ஆண்டவராகிய இயேசு வருகிறார் வேதம் சொல்லுவதை கவனமாக கேட்போம் ஒன்று பதினாறு இருபத்தி ரெண்டு இயேசு கர்த்தராக அன்பு கூறாமல் போனால் அவன் கர்த்தர் வருகிறார் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார் நீங்கள் குறிப்பாக கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒன்று மற்றும் இரண்டாவது தெசலோனிக்கர் கடிதங்களை நிருபங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால் அது உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அவர் அங்கே எழுதினது காரணம் ஆண்டவருடைய வருகையை சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்களுடைய நடத்தையில் வித்தியாசம் இருந்தது சில பேர் ஆண்டவர் வருவார் அப்படின்றத நம்ப முடியாது அது சும்மா மத வட்டார நம்பிக்கையாளர்கள் பேசுவது அப்படித்தான் அப்படின்னு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அதை புறக்கணித்து வாழ்ந்தபடியினாலே மாரணாத்தா இயேசு மீண்டும் வருகிறார் என்று இந்த மக்களுக்கு எச்சரிக்கையாக இந்த இரண்டு நிருபங்களையும் அவர் எழுதியிருக்கிறார் ரெண்டு மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காராய் ஒழுங்கற்று திரிகிறாள் என்று கேள்விப்படுகிறோம் சிறிய மாணவர்களே யார் வரப்போகிறார் வரப்போகிறவர் யார் என்ற கேள்வியுடனே இந்த நிருபத்தை நாம் பார்க்கலாம் ஒன்று திசலோனிக்கர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் மறுத்தோரிலும் எழுப்பினவரும் இனிவரும் கோபாக நீங்களாக்கி ரசிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே யார் வரப்போகிறார் என்று கேள்வி கேட்கும் பொழுது மரித்தோரிலிருந்து எழும்பினவர் வரப்போகிறார் யாரோ ஒருவர் அல்ல இதை வசனம் தெளிவாக சொல்லுகிறது அது ஒன்றாம் அதிகார பத்தாவது வசனத்தில் யார் வரப்போகிறார் என்று கவனிக்கும் பொழுது கோபாக்கினை நின்று கோபத்தினால் படைத்த கடவுளுடைய கோபத்தினால் வரப்போகிற ஆக்கினை தண்டனையிலிருந்து ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை நீங்களாக்கி இப்பொழுது ரட்சிக்கிறவர் இப்பொழுது கடவுளுடைய தண்டனையிலிருந்து இப்பொழுது நம்மை இயேசுவாலே காப்பாற்ற முடியும் அவர் வந்த பிற்பாடு நாம் ஆயத்தமாய் இருந்தால் அவர் நம்மை பாதுகாப்பார் ஆயத்தமாய் இல்லாமல் இருந்தால் அதை நாம் இழந்து போய்விடுவோம் ஆம் கோபாக்கினியிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிப்பவர் வர இருக்கிறார் வசனத்தை தொடர்ந்து நாம் கவனிக்கலாம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை செய்து தெய்வீக கடவுளுடைய அன்பில் நம்மை நிலை பெருகவும் செய்கிறவர் கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை ஆன்மீக வாழ்க்கை தெய்வ நம்பிக்கை என்பது அன்பு சார்ந்ததாயிருக்கும் பிறரை குறை சொல்வதாகவோ வெறுப்பு உண்டாக்குவதோ குற்றம் கண்டுபிடிப்பதோ பிரிவினை செய்வதாகவோ இருப்பதல்ல தெய்வீக மார்க்கம் பக்தி மார்க்கம் ஆன்மீக வழிமுறை ஆனபடியினாலே கடவுளின் அன்பில் நம்மை நிலை பெருகவும் செய்யக்கூடியவராகிய வரப்போகிறார் பதிமூன்றாவது இருதயங்களை உறுதிப்படுத்துகிறவர் வரப்போகிறார் வசனத்தை கவனிப்போம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்த உணவுலா இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக அப்ப இருதயத்தை இப்பொழுது நாம் பலப்படுத்தி வாழும்படியாக நமக்கு உதவி செய்கிறவர் வரப்போகிறார் இயேசு வரப்போகிறார் ஏன் இயேசு வரப்போகிறார் என்று நாம் இன்று படித்துக் கொண்டிருக்கிறோமே என்றால் இப்பொழுது பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கடவுளை சந்தித்து பரலோகம் செல்ல விரும்புகிறவர்களை மோட்சத்துக்கு செல்ல விரும்புகிறவர்களை பரகதி அடைய விரும்புகிறவர்களை அங்கே சென்று சேருவதற்காக போதித்து புத்தி சொல்லி அறிவுரை சொல்லி வழி நடத்துகிற பாதை இப்பொழுது காட்டக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் அப்பொழுது வரப்போகிறார் யாரோ ஒருவர் வரப்போகிறார் என்று அல்ல இன்று நாம் வாழ்வதற்கான பிரயாசங்களில் கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் வரப்போகிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ரெண்டு மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கர்த்தரோ உண்மை அவர் உங்களை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் உண்மை உள்ளவர் வரப்போகிறார் முன்பு ஒன்று பின்பு ஒன்று பேச்சும் உண்மையை என்று சொல்லிவிட்டு அதை மாற்றி பேசுவதும் என்று அல்ல நம்மை படைத்த கடவுளுக்கும் சத்ருவாகிய சாத்தானுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப கவனமாக நாம கவனிக்கணும் இவர் உண்மை பேசுகிறவர் வடமொழி கலந்த தமிழிலே சொல்வதென்றால் சத்தியம் பேசுகிறவர் சாத்தான் உண்மையை போன்ற உண்மை கலந்த பொய் பேசுகிறவன் சத்தியத்தை கலக்கி பேசக்கூடியவன் சாத்தான் ஆனபடியினாலே உண்மை உள்ளவர் வரப்போகிறார் பொய் பேசுகிறவர்கள் பொய்யை பிரபல்யப்படுத்துகிறவர்கள் பொய்யை நம்பி வாழ்பவர்கள் பொய்யை நம்பும்படியாக பிறரை வழி நடத்துகிறவர்களே அவர் விசாரிக்க வருகிறார் ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் அதே மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே தீமையை நின்று விலக்கி காத்து கொள்பவர் ஆண்டவராகிய இயேசு அவர் வருகிறார் அப்ப தீமையை நின்று விலகி நான் வாழ வேண்டுமே என்றால் கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் அறிவுரைகளையும் கொஞ்சம் கவனித்துதான் கேட்போமே ஏனென்றால் அவர் மீண்டும் வரப்போகிறார் அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ரெண்டு மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக அமைதி தரும் கர்த்தர் அமைதியின் மூலமான கர்த்தர் சமாதானம் இதை நாம் மறந்து சமாதானத்தின் கர்த்தர் வருகிறார் அடுத்தபடியாக கிறிஸ்து வருகிறார் என்று யார் என்று பார்த்தோம் இப்பொழுது எப்படி அவர் வரப்போகிறார் என்பதை சில வசனங்களின் மூலமாக இதே நிருபத்திலிருந்து நான் படிப்பதற்கு நம் மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்குங்க சொல்லுகிற வசனங்களை நான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க பைபிளை திருப்பி பார்த்து அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த குறிப்பை தவற விட்டுருவீங்க அதனால முதல்ல குறிப்பை எழுதி கொண்டு கேட்டுட்டு அப்புறம் நீங்க இன்னொரு முறை எடுத்து படிக்கும் பொழுது அது நிச்சயமாய் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சின்ன குறிப்பு கிறிஸ்து கிறிஸ்துவ எப்படி வரப்போகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவர் மோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக நின்று நம்மை நீங்களா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து அறிவிக்கிறார்களே ஒரு முக்கியமான குறிப்பு இயேசு பரலோகத்திலிருந்து வரப்போகிறார் நியாய தீர்ப்பு உண்டு என்று உலகின் பிரபல்யமான எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறது கிறிஸ்தவம் நூதனமான வித்தியாசமான ஒரு அந்நியமான போதனையை போதிக்கவில்லை அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் கேட்க மனமுள்ளவர்கள் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமுள்ளவர்கள் இதை கூர்ந்து கவனிக்கும்படி தயவாய் உங்களை கேட்கின்றேன் பிரபல்யமான எல்லா மதங்களும் மனித வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அந்த நியாய தீர்ப்பின் ஆளுக்காக கிறிஸ்து வரப்போகிறார் அவர் பரலோகத்தில் இருந்து வரப்போகிறார் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஆரவாரத்தோட வரப்போறாராம் அவர் வராரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இயேசு ரகசியமாக வரப்போவதில்லை ஏன்னா அவர் என்ன தவறு செய்ய வராரா அல்லது அவர் வருவது யாருக்கு தெரியக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு இல்லை சில பேர் தவறாக பேசி மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் இயேசு ரகசியமாக வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஆண்டவர் அவர் கர்த்தர் அவர் மீட்பர் அவர் நியாயாதிபதி

அந்தந்த பிள்ளைக்கு எழுதுறத அந்த பிள்ளையால புரிந்து கொள்ள முடியும் அப்ப நம்மை படைத்தவர் நமக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை எழுதி வைத்திருக்கிற ஒரு ஏடு ஒரு நூல் தான் இந்த பைபிள் விவிலியம் அதனால ரகசிய வருகை அப்படின்னு யாராவது பிரசங்கம் பண்ணி அதுக்கு ஏதாவது வசனங்கள் சொல்லி இருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்து பொறுமையுடனே இன்னொரு முறை வாசித்து பாருங்கள் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படி சொல்லப்பட்டிருந்தால் இங்கே வசனம் சொல்லுகிறது இப்படி சத்தத்தோட வருவாரு ஆரவாரத்தோட வருவார்னு சொல்லி இருக்கிறது ஒப்பிட்டு படித்து பாருங்கள் ஏன் இதை நான் நினைவுபடுத்துறேன்னா யாரையும் தப்புன்னு சொல்லணும் நான் தான் ரைட்டுன்னு சொல்லணும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டதை வேதத்தில் சொல்லப்பட்ட முறையின்படியே நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் ஏனென்றால் சத்தியத்தீமறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் அது மாத்திரமல்ல கடைசி நாளில் நியாயம் விசாரிக்கும் பொழுது அவர் இந்த வசனங்களை வைத்து தான் இந்திய குற்றவியல் சட்டம் அப்படின்னு சொல்லி ஐபிசின் நம்பர் சொல்லி தானே தீர்ப்பு சொல்வார் நீதிபதி கூட சுயமாக சொல்ல முடியாதுல்ல அப்போ கிறிஸ்து தீ நியாயத்திற்கு போவது இந்த வசனத்தை சொல்லிதான் ஆனபடினாலே வசனத்தை கவனமாக கவனிக்கும்படி உங்களை அன்போடே நான் உற்சாகப்படுத்துகிறேன் இதை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை என்றால் விட்டு விடுங்கள் ஆனால் வசனத்தில் இருப்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நாம பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரகசியத்திற்கு வேலையே இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அடுத்தபடியாக நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கூட இருப்போம் கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்றோம் கிறிஸ்துவுக்குள் சரீரமாகிய சபையிலே இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது கிறிஸ்துவிலிருந்து வார்த்தையிலிருந்து நாம் உண்டானவர்கள் அந்த கிறிஸ்துவுக்குள் உள் என்ற வார்த்தை நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உள் என்ற வார்த்தையினுடைய முடிவு பகுதி எப்படி வருகிறது என்றால் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அப்ப இயேசு வந்து ஒரு கூட்டத்தை தன்னோட கொண்டு போக போகிறார் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரையும் பார்க்க போகிறார் ஆனால் தான் எங்கே இருக்கிறோமோ அங்கே ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு போக போகிறார் அதற்காக அவர் வருகிறார் தன்னோட பரலோகத்துக்கு அழைத்து போகக்கூடிய கூட்டம் யார் என்றால் கிறிஸ்துவிற்குள் மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் மறந்து போய்விட வேண்டாம் ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தராய இயேசு தமது வல்லவையின் தூதரோடும் ஜாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் சாதாரணமா இல்ல வல்லமையோடு வருவாராம் பிரகாசித்து கூட அவர் வரப்போகிறவராயிருக்கிறார் இதுல ரகசியத்துக்கோ மூடி மறைக்கிறதுக்கோ இடம் இல்லை ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கிறிஸ்தின் விஷயத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு ஒரு எளிமையான ஒரு உதாரணம் இது எவ்வளவு இதாக இருக்குன்னு தெரியல கீழ்படியாதவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி இயேசு வரப்போகிறார் நியாய தீர்ப்புக்காக தான் வரார் சும்மாலாம் வரலை ஏன் நியாய தீர்ப்பு அப்படின்றத நினைவுபடுத்துகிறேன்னா இந்த ஒரு உதாரணம் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறோம் நம்ம சம்பாதிக்கிற காசை ஓ நம்மன்னு சேர்த்து சொல்லக்கூடாதா நான் சம்பாதிக்கிற காசை அல்லது நீங்கள் சம்பாதிக்கிற காசை எடுத்துட்டு உங்க தேவைக்காக நீங்க விரும்புற கடைக்கு போய் நீங்க விரும்புற பொருளை வாங்குறீங்க எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றோம் நாம வீட்டுக்கு திரும்பி வந்தவுடனே நாம கொண்டு போனது எவ்வளவு செலவழித்தது எவ்வளவு மீதம் எவ்வளவு என்று யதார்த்தமாக கணக்கு பார்ப்போம் இதுதான் மனிதனுடைய இயல்பு அப்ப கிறிஸ்து ஏன் வரார்னா அவர் மூலமாய் அவரை கொண்டு நாம் படைக்கப்பட்டோம் என்றும் அவர் மூலமாய் அவருடைய இரத்தத்திலே நாம் மூழ்கி எழுந்ததின் மூலமாக நம் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நாம் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று விடுதலை ஆனவர்கள் என்றும் அவர் மூலமாய் அவருக்குள் அவருடைய சரீரத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்கு எல்லா வகையான உதவியும் செய்து வைத்திருக்கிறபடியினாலே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவராய் இருக்கிறபடியினாலே அவருக்கு சொந்தமான அவரால் படைக்கப்பட்ட படைப்பினிடத்திலே வந்து நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாயா இல்லையா என்று அவர் நியாயம் விசாரிக்க வருகிறார் கீழ்ப்படியவில்லை என்றால் அது தண்டனையில் நிற்கும் அதான் அவர் சின்ன உதாரணம் சொன்னேன் நம்ம காசை கொண்டு போய் செலவழித்தாலும் அது நாம் என்ன செலவழித்தோம் எவ்வளோ மீதின்னு கணக்கு பார்க்குற அந்த சுவாபம் நம்மகிட்ட தினசரி பேசுகிறது எங்கே ரெண்டு ரூபா கம்மியாக இருக்கே எங்கே பத்து ரூபா தவற விட்டேன் அந்த மாதிரி நினைப்பு வரும்பொழுதெல்லாம் இனிமேல் உங்க மனசுல நினைவில் வைத்து கொள்ளுங்க எப்போ கடைக்கு போயிட்டு நீங்க திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் கணக்கு பார்க்கும் பொழுது உடனே நம்முடைய மனதுக்குள்ளே சொல்லுவோம் நம்ம சொந்த பொருளை நாமளே நம் விருப்பப்படி செலவழித்தாலும் கணக்கு பார்க்கிறோமே அப்படி என்றால் நாம் நம்மை படைத்தவருக்கு சொந்தமானவர்கள் நம்முடைய வாழ்வின் முடிவில் அவர் நம்மை வாழ்க்கையை பற்றி நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவர் கணக்கு கேட்பார் கணக்கு பார்ப்பார் இதிலிருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது என்பதை நாம் எளிமையாக மனதில் வைத்துக் கொள்ளும்படி உங்களை தயவோட கூட நான் கேட்கின்றேன் ஒன்றாம் அதிகாரம் பதினோராது வசனத்தில் ஆகையால் நம்முடைய தேவனும் கிறிஸ்துவும் அளிக்கும் கிருவையின்படியே நம்முடைய கத்தராகிசு நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிழ்ப்படும் பொற்றாக அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மகிமை பெறும்படியாக மகிமை அடையும்படியாக அவர் வருகிறார் ஏன்னா சொன்னதை கேட்டு கீழ்படிந்து நடக்கிற யாரையுமே யார் யாருக்கு கீழ்படிந்தார்களோ யாருக்கு கீழ்ப்படிந்தோமோ அவர்கள் நம்மை பாராட்டுவது இயல்பானது இயற்கையானது யதார்த்தமானது இந்த ஸ்பாவம் நமக்கு எப்படி வந்துச்சு மனிதர்கள்ட்ட நம்மை படைத்த ஒரு இடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது ஏன்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களை அதற்குரிய காரியங்களை கொடுத்து மகிமைப்படுத்தும்படியாக அவர் மீண்டும் வருகின்றார் ஆம் பிரியமானவர்களே ஒன்று தசலம் நிக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின்படி நம்முடைய கர்த்தராயிய இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் உங்களுடனே கூட இருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன் ரெண்டு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை அவருடைய அருள் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று நான் வாழ்த்தி உங்களை பாராட்டுகிறேன் நினைவுபடுத்துகிறேன் உற்சாகப்படுத்துகிறேன் ஊக்கப்படுத்துகிறேன் அவர் வருகிறார் அவர் சொன்னபடியே வருகிறார் மீண்டும் வரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு வருகிறார் ஏனென்றால் கீழ்படிபவர்களுக்கு ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனையும் கொடுக்க வருகிறார் அவர் வருகை என்பது ஒரு கற்பனையான காரியம் அல்ல சொல்லப்பட்ட பேருண்மையாக சத்தியமாக இருக்கிறது சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் உண்மை உங்களை பாதுகாக்கும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஜபம் செய்வோம் எங்கள் மீது அளவு கடந்த அன்பும் அருளும் கிருபையும் வைத்திருக்கிற நல்ல பிதாவே அமைதியான வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்தி இருக்கிறவரே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கும்படியாக இந்த பூமியிலே வாழும்படியாக எங்களுக்கு காரியங்களை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர் வருகிறார் ஆண்டவராகிய கிறிஸ்து வருகிறார் அவருடைய வருகையை பற்றி ஒரு பகுதி இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம் ஞானம் உள்ளவர்கள் கவனமாய் கேட்கவும் கேட்டவைகளை விசுவாசிக்கவும் அவைகளை பயிற்சி செய்யவும் வேதம் எங்களை உற்சாகப்படுத்துகிறபடியினாலே அப்படி நடக்க எங்களுக்கு கருவித்தாரும் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் வாருமென்று

எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தாமே ஆண்டோருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட்டத்தை நாம் எடுக்கிற எல்லாவித முயற்சியிலும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோருக்கு வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு